இந்த ஆலயம் சீரடி தௌரகமாயி சேவா சங்கம் சொல்லிட்டு ஒரு 10 ஆண்டு காலமாக இந்த இடத்தில் திரு வெங்கடேசன் சார் அவர்களுடைய சாய் பக்தராகிய அவருடைய சொந்த இதில் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம் நாங்கள் எல்லாம் பல பக்தர்கள் சாய் பக்தர்கள் என்றும் வந்து வேன் அன்று சிறப்பாக பாபாவினுடைய அருளை பெற்று செல்கின்றோம். நான் மட்டுமல்ல பல சாய் பக்தர்களும் கலந்து கொண்டு அருளை பெற்று கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல இப்பொழுது இந்த ஆலயம் 10 ஆண்டுகாலமாகியுள்ளது. அது அடுத்த மாதம் நவம்பர் 27 அன்று 10ஆம் ஆண்டு நிறைவு பெறும் வகையில் இப்பொழுது நாம் அனைத்து பிள்ளைமார்கள் ஒரு பாடசாலை ஆரம்பிக்க உத்தேசித்துள்ளோம். அதற்கு பாபா சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தில் ஒரு பாடசாலை வேத பாடசாலையை சாய் பிருந்தாவனத்தில் ஆசிரமம் உருவாகி அனைத்து மதத்தினர்களும் அனைத்து வகுப்பினர்களும் அதை பயின்று இறைவன் பாபாவினுடைய அருள் பெற இந்த இதில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் சிவராத்திரியில் மிக சிறப்பாக அழிந்து இதுவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதில் பல பக்த பெருமகள் அந்த சிவராத்திரியில் 6 மணியில் அளவிலிருந்து 10 மணி 12 மணி இரவு 3 மணி அளவில் அந்த அனைத்து பூஜைகளையும் 5 காலம் பூஜைகளையும் நடைபெறுகிறது. அதில் பல பக்தர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் அருளையும் பெற்று இந்த சந்திரமௌலீஸ்வரர் ஒரு சிறப்பென்றால் அழுந்து முகத்தை உடையவர் இங்கேயும் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அதையும் நம்மளுடைய வெங்கடேஸ்வரர் அவர்கள் ஒரு உங்களுக்கு அவருக்கு தெரியுமா என்பது தெரியவில்லை, இருந்தாலும் நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இவர் போஸ்ட் ஆபீஸில் மேனேஜராக இருக்கின்றார். ஆனால் அவர் தன்னுடைய வேலையில் இருந்தாலும் தன்னுடைய தாயாரை உடைய அனுகிரகத்தில் இந்த ஆலயத்தை நடைபெற்று வழி நடத்தி வருகின்றார். அவரும் மற்ற நண்பர்களும் சேர்ந்து இந்த ஆலயத்தை பல வகையில் சிறப்பாக இருப்பதற்கு செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் அனைவரும் அந்த பாபாவினுடைய அருளையும் அந்த சந்திர மௌலீஸ்வரருடைய அருளையும் பெற்று இந்த இடம் பல சௌபாக்கியமும் செல்வமும் பெற்று மக்களுக்கு அனைவருக்கும் அவர் அருளளிப்பார் என்பதை நான் இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலம் நான் தெரிவித்து அனைவரும் இந்த ஆலயத்திற்கு வந்து தங்களுடைய அருளை பாபாவின் அருளையும் சந்திரமௌலீஸ்வரனுடைய அருளையும் பெறுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். ஜெய் பாபா, ஜெய் பாபா. இந்த பாபா திருக்கோயில் வந்து 2014 நவம்பர் 27 பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இங்கே வந்து திருக்கழிக்குன்ற கிராமத்தில் வேதகிரீஸ்வரர் ஆலயத்தின் அருகாமையிலும் லட்சுமி நரசிம்மர் 1000 வருடத்துக்கு முன்னால் துவங்கப்பட்ட லட்சுமி நரசிம்மர் கோயில் அருகாமையிலும் இக்கோயில் திருக்கோயில் அமைந்துள்ளது. இங்கு பஞ்சமுக சிவலிங்கமும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இங்கே இந்த சுற்று வட்ட கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்து இங்கே நிறைய நம்ம கோயிலுக்கு வந்து நல்ல பாபாவுடைய அருள் நிறைய பெற்று செல்கிறாங்க. ரெண்டாவது இந்த நவம்பர் 27 10ஆம் ஆண்டு துவக்க விழா ஆரம்பிக்க இருக்கும். அது வந்து இது சாய் பிருந்தாவனம் ஆசிரமமாக மாற்றி இதன் மூலிமா 7 குழந்தைகளுக்கு வேத பாடசாலையாக மாற்றி உருவாக்குறோம். அந்த கோயிலில் நிறைய ஆன்மீக சொற்பொழிவு எல்லாமே பெரியவருடைய உதவியோடு இங்கே செயல்படுத்த நவம்பர் 27 இது பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து பார்வதி சிலையும் வராகியம்மன் காலபைரவர் சனீஸ்வரர் ஆலயமும் நவம்பர் 27 பிரதிஷ்டாசியதாக இருக்கும். எல்லா அனைத்து பக்தர்களும் இந்த கோயிலுக்கு வந்து தங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்து கோயில் வளர்ச்சிக்கு
உதவி செய்யணும் கேட்டிருந்தேன். என்னுடைய பெரும் கருணையாளர், இந்த திருக்கழுன்றம் டவுன்ல புலிக்குன்றம் கிராமத்துல சென்னையில் இருந்து நீண்ட காலமாக வாழ்ந்து ஏழுமலை அவர்கள் குடும்பத்தினர் அவர்கள் மூலமாக இந்த ஸ்ரீ ஸ்ரீரடி துவாரகா மாயிசே சாயிசேவா ட்ரஸ்ட் அப்படின்னு இந்த எச்சூர் கிராமத்தில் ஆரம்பிக்கிறோன்னு ஒரு மனசில் ஏற்பட்டு இதை ஆரம்பிச்சிருக்கா. 10 வருஷத்துக்கு முன்ன நவம்பர் 27 அந்த தேதியில் 2014 முதல் முதல்ல சின்ன கட்டிடம் கட்டி அப்போவே இந்த சாய்பாண்ணா இங்கே கும்பாபிஷேகம் பண்ணார் ஒரே நாளில். அதற்கப்புறம் டெவலப்மெண்ட் பண்ணி ஒவ்வொன்றா பிள்ளையார் இந்த பக்கத்தில் ஆஞ்சநேயர் சுற்றி இருக்கிற பரிவார மூர்த்திகள்னு சொல்லுவாள், இது வரலாம் ஆரம்பித்து தன்னுடைய சொந்த உழைப்பு சொந்த காசு எந்த வித இதுவும் இல்லாத அவள் குடும்பத்தினர் இந்த ஏற்பாடு பண்ணி கும்பாபிஷேகத்துலேருந்து நிறைய ஜனம் வந்துட்டு இப்போ வியாழக்கும் நல்ல ஒரு அளவுக்கு இங்கே வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இந்த இவருடைய ஓனர் வந்து ரொம்ப ஜோராக தானே கிட்டே இருந்துட்டு ஒவ்வொரு வேலையும் காலசந்தி உச்சிகாலம் சாயரட்சா அர்த்ததாமன் சொல்லுவாள், இதை மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கும் தானே சில தன்னுடைய நண்பர்களை வைத்து ஆரத்தி அவருக்கு அனுகிரகம் வேண்டியதுக்காக பழம் பால் நைவேத்தியம் எல்லாத்தையும் பண்ணி ஆரத்தி பண்ணி எல்லாருக்கும் பிரசாதமாக வழங்குவார். அது எப்படி நடந்துன்றது திடீர்னு கொஞ்சம் அதிகமான அளவில் பண்ணணுன்ற ஒரு ஏற்பாடாச்சு. அதன் பிரகாரம் தன்னுடைய சொந்த நிலத்தில் பின்னால் பெரிய 5 முகத்தோட ஈஸ்வரன் ஒன்று பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு ஒரு அம்பாள் தனியாக ஒரு பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. ரிஷபம் நந்திகேஸ்வரர் நந்தி பலிபீடம் எல்லாத்தையும் பண்ணி ரொம்ப ஜோராக இந்த 5 முகத்துக்கும் இங்கே எங்கே இப்போ பார்த்தா 5 முகம் இருந்த மாதிரி எனக்கே தெரியல. 3 முகம் ஒன்று திருவக்கரைன்னு ஒரு ஊரில் 3 முகம் பார்த்தா 4 முகம் பார்த்தேன். தலையிலோட இரு தலையிலும் அதாவது மேல் நோக்கி முகம் பேர் ஈ அதுக்கப்புறம் சொல்கிறேன். அந்த மேல் நோக்கி முகம் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. அப்படியேப்பட்ட ஒரு பிரமாதமான ஒரு ஈஸ்வரனை இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. இந்த ஈசானம்னு பேர் மொத்தம் முகத்துக்கு 5 முகத்துக்கும் ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம்னு 5 முகம் சுவாமிக்கு மேல் நோக்கி நிற்கும் போது ஈசான முகம் பேர். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபரி பிரம்மணோதிபரி பிரம்மா சிவோமய அஸ்து சதாசிவம்னு சொல்லுவா. இது ஈசான முகம். கிழக்கு பக்கமாக பார்க்கறதுக்கு தத்புருஷ முகம் பேர். தத்புருஷாய் வித்மகே மகாதேவாய தேமகி தன்னோ ருத்ர பிரசோதையாது தத்புருஷ சுவாமி. அந்த சுவாமம் தத்புருஷம் கிழக்கு பக்கமாக பார்க்கும். மேற்கு பக்கமாக பார்க்குற சுவாமி அடுத்து தெற்கு முகத்து அகோர முகம்னு பேர். அகோரே பியோஜகோரே பியோகோர கோரதரேபியா சர்வே எப்ப சர்வ சர்வே பியோ நமஸ்தே ருத்ரபூபேபியா அப்படின்னு அகோர அகோர மூர்த்தின் பேர். அகோரம் வந்து தெற்கு பக்கமாக பார்க்குற முகத்துக்கு பேர் அகோர மூர்த்தம் பேரும். இதுக்கப்புறம் வடக்கு முகம் எடுத்துக்கணும். வடக்கு முகம் வந்து உத்தரத்தில் இருக்கிற மாதிரி வாமதேவம் முகம்னு பேர். வாமதேவாய நமோ ஜேஷ்டாய நம ஸ்ரேஷ்டாய நமோ ருத்ராய நம காலாய நம கலவிகரணாய நமோ பலவிகரணாய நமோ பலாய நமோ பலப்பிரதமனாய நமோ சர்வபூதமான மனோன்மனாய நம அப்படின்னு வாமதேவம் வடக்கு பக்கமாக பார்க்குற முகம் பேர் வாமதேவ சிவம் பேர். அப்புறம் பசிமம் பசிமம்னா மேற்கு அதாவது பின்பக்கம்னு இருக்கும். யூஸ்வலா சுவாமி பூரா கிழக்கு பக்கம் இருந்தால் விசேஷமாக இருக்கும். சிலரெல்லாம் மேற்கு பக்கம் பார்த்த முகமாக இருக்கும். இது மேற்கு பார்த்த முகத்தின் பேர் சத்யோஜாத முகம் பேர். சத்யோஜாத முகம் பேர். அந்த முகத்துக்கு ரொம்ப விசேஷம். சில ஊரெல்லாம் திருவான்மையூர் மயிலை கபாலீஸ்வரர் கோயில்
இந்த தெற்கு பகுதியில் சில இருக்க கோவில்லாம் மேற்கு பார்த்த முகம், சத்யோஜாதத்தில் பிற்பு முகம், அந்த முகத்தையும் ரொம்ப விசேஷமான சொல்வா. அந்த முகமும் முதலாக அஞ்சு மொத்தம் முகமும் சுவாமிகிட்ட அடக்கமாகிட்டிருக்காரு. இங்கே வந்து அஞ்சு முகத்தை காமிச்சுட்டு இருக்காரு. இது ஒரு பெரிய விசேஷமான உருவம் சுவாமியினுடைய இதுவாக கருதப்படுகிறது. எல்லாரும் அதனால் அங்கே வந்து விசேஷமாக வந்து பார்க்குறவாள்லாம் வந்துட்டு இருக்கா. மேலே தொற்கருக்கு ஈசானமுகம் அதோமுகம் மேலே பார்க்குற அப்போ ஈசானமுகம் அந்த பக்கத்தில் இருக்குது. கிழக்கு பக்கமாக பார்க்குறது சத்புருஷ முகம். இந்த பக்கத்தில் வந்து தெற்கு பக்கம் அகோர முகம் பேர். இந்த பக்கத்தில் போகிறது வாமதேவ முகம்னு பேர். இந்த பக்கத்தில் சத்யோஜாத முகத்து சத்யோஜாதம் பிரபத்யாமி சத்யோஜாதாய வைணமோ நம பவே பவே நாரி பவ பவஸ்மம் பவோத்பவாய நம. இது சத்யோஜாதம்னு இந்த பக்கத்தில் இருக்கிற முகம். இந்த அஞ்சு முகம்தான் ஈஸ்வரனுக்கு அஞ்சு முகம் இருக்கிறது. மூன்று கண்ணு அஞ்சு முகம் இருக்கிற சுவாமி தான் இந்த மகாதேவர், இந்த சந்திரமூலீஸ்வரர். இது வந்து ஆவுடையாருன்னு பேர். இந்த ஆவுடையார் மேலே இருக்க முகத்தை தான் கனெக்ட் பண்ணுவோம். இது இல்லாத அம்பாள் தனியே இருக்கார். நந்திகேஸ்வரர் பலிபீடம்லாம் இருக்க ரொம்ப விசேஷமாக அம்சமாக பொறுத்திருக்குது. இதே மாதிரி முகம் நம்ம எங்கேயும் அதிகமாக பார்த்த மாதிரி தெரியல. இது ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து இதெல்லாம் இருக்கலாமா தெரியல. இந்த தமிழ்நாட்டில் தெரிஞ்சவளும் எனக்கு தெரிஞ்சவளும் இல்லை. இது மாதிரி முகம் ரொம்ப விசேஷமான முகம்னா நான் இதுக்கு தான் சொல்கிறேன் தவிர, உருவத்து தான் சொல்கிறேன் தவிர, சுவாமியினுடைய அனுகிரகம் நிறைய இருக்குது. சந்திரமௌலி அனுகிரகம் நிறைய பேர் இருக்குது. கொஞ்சம் ஊரை விட்டு கொஞ்சம் தனியே இருக்கிறதுனால கொஞ்சம் வரது கொஞ்சம் பரவாக கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் தவிர, எல்லாருமே மனசில் வந்து இந்த இதை பார்த்துட்டு போகணுன்ற எண்ணங்கள் ஆவல்கள்லாம் நிறைய இருக்கின்றது. இது தவிர இவருடைய இதனால தான் இந்த இடமே இவருடைய இதுவை கட்டி ரொம்ப, அதாவது நம்ம வீட்டை நம்ம எல்லாரும் அழகுப்படுத்துவதால் நாங்கள் கூட மூஞ்சியை ட்ரெஸ் பண்ணிப்போம், நம்மளுக்கு ட்ரெஸ் பண்ணிப்போம், நம்ம வீட்டை அழகுப்படுத்திப்போம். அப்படி தான் இருக்கிறத தவிர சுவாமிக்குண்டான இடத்த அழகுப்படுத்தணுன்ற ஒரு இது வந்து அவள் ஃபேமிலி குண்டி தான் வந்துருக்குது. வேறு யாருக்கும் வரல. இப்போ கோவில் பெரிய கோவில்லாம் அவன் கட்டுறான்னா அவள் அந்த காலத்தில் ராஜாக்கள்கா அவர் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். அதே மாதிரி எண்ணங்கள் அவள் ஃபேமிலிக்கு வந்துருக்குது. அந்த ஃபேமிலியில் வந்ததுனால தான் இப்போ இதே மாதிரி ஒரு இது எவ்வளோ ரூபா இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இது பாபாவுடைய முகமே எங்கே வேணாலும் பாருங்கள், அந்த இந்த அளவுக்கு உருவம் அந்த அளவுக்கு இந்த இதில் இல்லை. அவ்வளோ பிரமாதமான முகம், ரொம்ப ஜோராக எடுத்து வந்து உள்ளே வைக்கிட்டு ரொம்ப அழகாக வந்து சேர்ந்தது. நாங்கள் எப்படி போப்போம் எப்படி பண்ண போகிறோமோ அப்படின்லாம் நினச்சிட்டோம். ஆனால் 2014 ஒரு புதுசு, இந்த வேலைக்கெல்லாம் இது கிடையாது, பரிச்சயம் கிடையாது. இருந்தாலும் அவள் ஃபேமிலியில் 2014 இந்த இடத்துல எடுத்து வந்து இதை சேர்த்தாரு. அதுக்கு பிறப்பான இதெல்லாம் வச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் வைக்கணுன்ற மனசில் ஆர்வம், இது மாதிரி சுத்தமான இருக்கும், எல்லாரும் வந்து ஜனத்தை பார்த்துட்டு அனுபவிக்கணும். அவர்களை அவருக்கு ஒன்றும் அவர்கிட்ட எனக்கு எதிர்பார்ப்பு ஒன்றும் இல்லை. டெய்லி பூஜை நடந்தாலும் இப்போ நன்னா பண்ணால் போகணுன்ற மாதிரி தான் அவருக்கு மனசில். எல்லாரும் வந்து பக்தர்கள்லாம் வரணும் அப்படின்ற இதில் தான் இந்த கிராமத்தில் இருக்கிறவாளெல்லாம் வச்சு இங்கே இது பண்ணார். முதல் முதல்ல வேத பாடசாலையை ஆரம்பிக்கலான்னு கூட நினச்சிருந்தாரு. அதே மாதிரி தான் ஆரம்பிக்கிறதுக்காக எண்ணெய் வச்சுருந்தாரு. ஆனால் சூழல வர்றத இந்த டிஸ்டன்ஸில் ஆசிரியர்லாம் ஆட்சி வந்து பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது பண்ணுறது, அதனால் கொஞ்சம் அதை நிறுத்திட்டார். ஆனால் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒவ்வொரு இதெல்லாம் பிரதோஷங்கள்லாம் இங்கே வந்து சிறப்பாக பண்ணுறான்னு சொல்லி சொல்லியிருக்கா. நான் இங்கே கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ரெண்டு மூணு சின்ன சின்ன சுவாமி பிரேஷ்டர் இந்த சுத்தி இருக்க இதெல்லாம் பரிவார மூர்த்திகள்லாம் அப்புறம் தான் வச்சா. முதல்ல பாபா வச்சிட்டோம், அதுக்கப்புறம் இதெல்லாம் பரிவார மூர்த்தி வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்னும் நிறைய பிரச்சனைகளாக வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய பண்ணிட்டோன்னு இருக்காரு. அவர் மனசு போகிறா சுவாமியுடைய ஐயன் தான் சுவாமியினுடைய தான் ஈர்ப்பாக இருக்குது. பகவானுடைய அனுகிரகம் அவள் ஃபேமிலிக்கும் அவருக்கு அவள் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் இருந்தால் பக்த கோடிகள்லாம் வந்து அடிக்கடி தரிசனம் பண்ணுறதுக்கு நான் வாய்ப்பை ஏற்படுத்தி பக்த கோடிகளும் வந்து சிறப்பாக இங்கே இது பண்ணால் இன்னும் கொஞ்சம் அவர் சந்தோஷப்படுத்து அதில் சுவாமியினுடைய அனுகிரகம் அவருக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. பாபா சாய்ராம், பாபாவுடைய மகிமை இந்த உலகத்தில் மக்கள் அறியாததே கிடையாது.